தேச ஒற்றுமையை வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி ராகுல் செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் பாத யாத்திரையை தொடங்கினார். பல மாநிலங்களை கடந்து டெல்லிக்கு யாத்திரையாக வந்தார். சோனியா, பிரியங்கா, ராபர்ட் வதேரா ஆகியோர் காலையில் ராகுலுடன் நடந்தனர். மாலையில் மீண்டும் யாத்திரையை தொடங்கிய ராகுலுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் இணைந்து நடந்தார். யாத்திரை செங்கோட்டையில் முடிந்தது. அங்கு நடந்த நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் பேசியதாவது, ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையில் தேசத்தின் ஒற்றுமைக்காக யாத்திரையில் பங்கேற்றேன். யார் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு நெருக்கடி வந்தால் வீதியில் இறங்கி போராடுவேன் என்றார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டை முன்னிட்டு ராகுல் 9 நாள் பிரேக் எடுக்கிறார். ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் டெல்லியிலிருந்து யாத்திரையை தொடங்கி குடியரசு தினத்தன்று காஷ்மீரில் நிறைவு செய்கிறார்.